வணக்கம், இது சரவணா கேமிங். என்னோட பேர் சரவணா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேம் டியூட் தெஃப்ட் வார்ஸ். இது வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு ஆக்ஷன் சிமுலேட்டர் கேம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம், அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேம் பார்த்திங்கன்னா வந்து ஜிடிஏ வந்து அந்த மாதிரியே இருக்கும், ஆனால் சிமுலேஷன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த கேம் வந்து பீட்டா வெர்ஷனில் இருக்குது. அதில் வந்து ஓகே அதான் சொல்லியிருக்காங்க, இந்த கேம் வந்து ஏர்லி ஆக்சஸில் இருக்குது, அதனால் வந்து லேகு பக்ஸு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள வரையிலே சொல்லிட்டாங்க. இதுதான் ஃப்ரூட்ஸா? சாப்பிட முடியல. ஓகே, நம்ம சேவ் பண்ணிக்குவோம் கேமு. இந்த இடத்துல வேறு என்ன இருக்குது? டிவி ரிமோட் இருக்குது, டிவி போட்டுப்போம். டிவி பார்க்க முடியல, ஆனால் டிவி தூக்க முடியுமா? இது வந்து டிவிடி ரெக்கார்டரு, ஸ்பீக்கரு கையில் தான் தூக்கணும். ஓகே, நம்மளோட ஃப்ளாக் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது? கேரேஜில் எதுவும் இல்லை. இந்த பக்கம் ஒரு ஸ்விம்மிங் பூல். குளிக்க முடியாதா? சும்மா தான் இருக்குது. இது என்னமோ கொடுத்துருக்காங்க, மௌத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு முன்னாடி குப்பை வச்சுருக்காங்க. வேறு இது கேரேஜா? ஓப்பன் பண்ண முடியல. வேறு எந்த வண்டி இல்லை, அதனால் நம்ம இந்த வண்டியிலே போவோம். ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அங்கே தான் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்கிறான், அவனை போய் மீட் பண்ணிட்டு வருவோம். ஆக்சிடெண்ட் எதுவும் நடக்கல. யாருப்பா நர் ரோட்டில் கொண்டு வந்து கம்பி வச்சது? நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் போகணும். எங்கள் ஜெயிலில் வந்து போய் பார்க்கணுன்னாங்க. என்ன சவுண்ட் அது? நார்மலாக வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம். ஹேவி ஜாக், சாரி ஹாய் ஜேக், நான் வந்து இங்கே தான் உனக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து கேளு, நான் வந்து எப்படி ஜெயிலுக்குள்ளே வந்தேன்னு. கிரிலு நானும் பேங்க்கில் வந்து திருடும்போது தான் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிது அப்படின்ட்டு இருக்கான். இவ்வளோ பணத்தை சிந்திட்டு போகிறானே, எடுத்துகிட்டு வர்றதில் பாதி வீலே இல்லாமல் போகிறான். வீலை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டானா? இவனே ஒரு திருடன், இவனுக்கு ஒரு இவனை இது பண்ணுறதுக்கு ஒரு திருடனா? இவ்வளோ ஈஸியாக மாட்டிட்டீங்களே. அதான் அங்கே ஹெலிகாப்டருக்குல்ல, அதில் போனோம்ல. டூ வீலரில் தான் போகிறான். டே, அந்த கீழே பணம் விழுகுது, அதை எடுத்துக்கிட்டு போகிறான் பைக்குக்கு. கூட வந்தவன் இப்படி தப்பிச்சிட்டானா? அவன் தப்பிச்சிட்டான், இவன் வந்து கீழே இறங்கி மாட்டிக்கிட்டான். எடுத்துகிட்டு போகிறதுல பாதி வந்து கீழே சிந்திட்டு போகிறானே. இப்படி தான் நான் வந்து ஜெயிலுக்கு வந்தேன் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ வந்து கவனமாக கேளு, நீ வந்து என்னோடய ஃப்ரெண்டு கிரில வந்து கண்டுபிடி. அவனுக்கு வந்து தெரியும் என்னை வந்து வெளியே எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு. அவனோட வீடு வந்து பார்க் பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருக்குது, அங்கே போய் மீட் பண்ணு அப்படின்ட்டுருக்கான். ஓகே, நம்ம வந்து கிரில்கிட்ட வந்து போய் பேசணும். ஆட்டோமேட்டிக்காக மார்க் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படியே கிளம்பும். இங்கே ஒருத்தன் ஆடிட்டுக்கிறான். ஓ, நிறைய ஹெலிகாப்டருக்கு மாட்டேங்கும். இங்கே வெளியே போகிறதுக்கு வழி தெரியாமல் வந்துட்டேன். சைக்கிள் வச்சுருக்கேன், நம்ம சைக்கிளில் போவோம். இந்த பக்கம் போக முடியாதா? வழி எங்கப்பா இருக்குது? ஓகே, சைக்கிள் எட்டு வந்தது எவ்வளோ நல்லதாக போச்சு. என்ன வீல் உடஞ்சி போச்சா? ஓகே, வந்தாச்சு. ஹே ஜாக், நான் கேள்விப்பட்டேன் உன்னை பற்றி. போலீஸ் எப்பயுமே வந்து உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி எந்த வேலை எப்படி என்ன தப்பு செஞ்சாலும் நீ வந்து போலீஸ்ட்டு வந்து மாட்டிக்காமல் தப்பிச்சுக்கிற. ஸோ ரிச்சி வந்து என்னை பார்க்கறதுக்கு வந்து உன்னை வந்து அனுப்புனானா? நான் வந்து அவனை ஒரு டைம் காப்பாற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து போலீஸ் பார்த்தனால நான் வந்து ஓடி வந்துட்டேன். அது இல்லாமல் என்னோடய காரை வந்து அங்கே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறேன். அநேகமாக நான் நினைக்கிறேன் அந்த கார் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு பிளான் இருக்குது என்கிட்ட அப்படின்ட்டுருக்கான். இன்னமும் வந்து அந்த கார் வந்து போலீஸ் ஸ்டேஷனோட பின்னாடி சைடு தான் இருக்கும் அப்படின்ட்டுருக்கான். நம்ம போய் கார் எடுத்துகிட்டு வரணும். எங்கே அந்த சைக்கிள்? காரை வந்து இங்கே தான் வந்து பார்க் பண்ணுவோமா? நம்ம சைக்கிள்லேயே போவோம். என்ன முன்னாடி வீடு தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. இல்லை, சைக்கிள் இப்படி தான் இருந்துச்சா? நல்லா ஓட்டுறா. நம்ம ஒரு பக்கம் வந்துட்டு அவன் ஒரு பக்கம் போகிறானே. ஓகே, இங்கே கார் இது இருக்குது. நம்ம இங்கே போய் ஒரு கார் எடுத்துக்குவோம். இதெல்லாம் ஆகாது. எந்த கார் எடுக்கலாம்? ஓகே, இந்த கார் எடுத்துப்போம். ரேஸ் கார் மாதிரி இருக்குது. யாரும் இல்லை, அதனால் நம்ம பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். தெரியாமல் அடிச்சிட்டேன், சாரி. இதுக்கு வேறு ஸ்டார் வேறு கொடுத்தாங்களா? கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். ஓகே, எஸ்கேப் ஆயாச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி சைடு தான் இருக்குண்ணா. இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பிளான் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். இந்த கார் நான் எடுத்துகிட்டு வரலடா, வேறு கார் தான் எடுத்துகிட்டு வந்தேன். டேரெக்டாக உள்ளே போகுது. ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். இங்கே தானே பக்கத்தில் இங்கே வீடு. இந்த இங்கே இருக்குது. ஓகே, இதை சேவ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஸோ காருக்கு வந்து ரொம்ப நன்றி, நீ ரொம்ப வேகமாக வந்துட்டேன். நான் வந்து அதாவது உனக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுறேன், என்னோடய ரெக்கார்டை வந்து நீ பிரேக் பண்ணு. ஏன்னா இங்கே தான் இங்கே வந்து நான் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் டிரைவர், அதனால் வந்து என்னை வந்து ஸ்பீடி ஸ்லேவ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? நீ வந்து ஜெயிச்ச அப்படின்னா நான் வந்து $500 தரேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, $500 கிடைக்குது. அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி ஆகணும். இந்த பக்கம் வச்சுருக்கீங்களாடா? இல்லைடா, வண்டி ஓட்டுறீங்க, நம்மளோட மோசம் ஓட்டுறானுங்க. இந்த வண்டி தான் அப்படி போனே வந்துச்சு. சரி போடா அந்த பக்கம். டேய், இடிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம. ஓகே, காரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்னா நல்லா தான் போச்சு. ஓகே, சவுண்டு வந்து கட் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்ட்ரைட்டாக போகணுமா? ஓகே, 14 செகண்ட் தான் இருக்குது. ஓகே, மறுபடியும் வந்து நம்ம ப்ளே பண்ணுவோம். 3, 2, 1 go 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 go. ஓகே, அந்த டர்னிங் மட்டும் லாஸ்ட்டாக இருக்கிற 2 டர்னிங் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ்கேப் ஆயிடலாம். பார்த்தா ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருச்சு எங்கே எப்படி போகணும். டேமேஜ் மட்டும் கம்மி பண்ணால் சரி. ஓகே, நான் ரோட்டு வந்தால் எப்பட்றா? ஓகே, இங்கே எஸ்கேப்பிங்கில் தான் இருக்குது. எஸ்கேப் ஆயிடுவோன்னு நினைக்கிறேன். இந்த டர்னிங் கரெக்டாக பண்ணும். ஓகே, அதே 37 செகண்ட். ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு டர்ன் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வேலை முடிஞ்சது. அடுத்தது இங்கே இங்கே தானா? அது வந்து நல்லா இருந்தது. எப்படி நீ வந்து செஞ்ச? எனிவே, இப்போ வந்து பிளானுக்கு வருவோம். நான் வந்து ரிச்சி வந்து வெளியே கொண்டு வர்றப்போ சில விஷயங்களை வந்து நோட் பண்ணேன். அங்கே வந்து கண்ட்ரோலர் ஏதோ இருக்குதாம்மா, அதை வந்து ஹேக் பண்ணணும். அதுக்காக வந்து எனக்கு ஹேக்கிங் டூல்ஸ் வந்து தேவைப்படுது. 3 பொருள் வந்து தேவைப்படுதாம்மா. ஃபஸ்ட்டு வந்து ஹேக்கிங் டிவைஸ், அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தேன். அப்புறமா வந்து எலக்ட்ரானிக் சிப்பு வந்து தேவைப்படுது. அது வந்து டெசர்ட் பக்கத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தேன். அப்புறம் வந்து USB டிரைவ், இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆஃபீஸில் வந்து பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். நீ இப்போ கிளம்பு, ரிச்சி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்ட்டு. இது வேறையா? நான் எதுவும் பண்ணல, கிடைக்கிற கேஷ் எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கும். ஓகே, இந்த ஆஃபீஸில் தான் இருக்குது. மினி கேம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருங்க. பென் ட்ரைவ் எடுத்தாச்சு. இங்கே என்ன இது? இது பேர் ஃப்ரூட்டா? ஓகே, அடுத்தது வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணும். இதே காரில் போயிடும். யாருப்பா நீ? போலீஸே அடிச்சிட்டோமா? ஓகே, எஸ்கேப்பிங்கில் தான் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்குள்ளே தப்பிச்சிடுவோம். ஓகே, எஸ்கேப் ஆயாச்சு. போலீஸ் ஸ்டேஷன் இங்கே தானே இருக்கணும் பக்கத்தில். ஓகே, உள்ளே வந்து ஒரு டிவைஸ் இருக்குன்னாங்க. அது எங்கே இருக்குது? இங்கே எதுவும் இல்லை. ஓகே, இந்த டிவைஸ் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து போகணும். போலீஸ் ஸ்டேஷனில் யாருமே இல்லை. ஓகே, மேப்பில் பார்த்துருவோம். ஓகே, இந்த ஃபேக்ட்ரி இந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். அடுத்தது ரிப்பேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குனால நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுறோம். யாருப்பா ரோட்டில் கப்பலை ஓட்டுறது? ஓ, நம்ம தான் தண்ணிக்குள்ளே வந்துட்டோமா? நல்லா தான் வண்டி ஓட்டுறோம் நம்ம. ஓகே, இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும். தேடி பார்ப்போம். ஓகே, இந்த டிவைஸும் கிடச்சிருச்சு. இந்த சேவ் பண்ணிக்குவோம். அடுத்தது அங்கே என்னவோ பறந்துட்டு இருந்தது. எங்கடா அந்த காரு? இந்த காரா? அப்படியே பார்த்து போடா. ஓகே, இந்த பக்கம் ஒரு கார் இருக்குது. இது எடுத்துக்கும். ஹெலிகாப்டர் இங்கே தான் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி பக்கம் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே என்ன பறந்துட்டு இருக்குது? ஓகே, ஓகே இங்கே பேயெல்லாம் இருக்குது, டான்ஸ் ஆடிட்டு இருக்குதா நடுவில். ஓகே நம்மளுக்கு இது தேவையில்லாத விஷயம். நம்ம வந்து அவனை பார்க்க மறுபடியும் போவோம், கிரீடில் பார்த்துட்டு அடுத்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே அவன் வீடு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கரெக்டாக தான் வரமா? வண்டி நேராக ஓட்டுறான். ஓகே இங்கே இந்த பக்கம் பாலம். நைட் நேரம் அப்படிங்கிறதுனால கோஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 3 வண்டி இடிச்சிட்டு போகிறானுங்க. கன் ஷாப் இது, அப்போ பக்கத்தில் தான் இருக்கிறோம். நமக்கு வருதுண்ணா நீ வந்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்ட. நான் வந்து இப்போ வந்து ரெடி பண்ண போகிறேன். ஓகே ஏதோ ஒன்று சொல்கிறான். ஸோ ரெடி ஆயிடுச்சு. அடக்கடவுளே, இதுக்கு வந்து ஏதோ சூப்பர் பேட்ரி இல்லை அப்படிங்கிறேன். ஆமாம் இதுக்கு வந்து ஸ்பெஷல் பேட்ரி வந்து தேவைப்படுதாம்மா. அது வந்து இப்போ வந்து ரெடி பண்ணலை நான், நீ வந்து அதை எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு $3000 எடுத்துடுவான் அப்படிங்கிறான். அவங்ககிட்ட வந்து எப்போ பணம் இருக்குதோ அதை வந்து அப்போ வந்து நீ வா, இங்கே வந்து நிறையா வந்து விஷயங்கள் இருக்குது கலெக்ட் பணத்தை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு. பேஸ்கெட் பால் விளையாடு, டிரைவரை வேலை செய்யிட்டு, அப்படின்னா வந்து காரை வித்துரு அப்படிங்கிறான். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய இடத்துல வந்து கேஷ் வந்து இருக்கும், அதிகம் எடுத்துக்கோ அப்படிங்கிறான். நீ வந்து ஒரு பணக்காரன் தான் ஆக்சுவலாக, அதனால் வந்து இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பணக்காரங்க தான், அதனால் வந்து பணத்தை வந்து தூக்கி எறிவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். எங்கே வேணால் இருக்கும், நம்ம போய் எடுத்துக்கோ அப்படிங்கிறான். நீ வந்து இப்போ கிளம்பு, பணம் வந்தோடனே திரும்பி வா அப்படிங்கிறான். ஓகே நம்ம வந்து $3000 வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். நம்மள்கிட்ட வந்து இப்போ $600 தான் இருக்குது. இன்னும் $2400 வந்து கலெக்ட் பண்ணோம். ஓகே கைஸ் நம்ம வந்து இதை வந்து அடுத்த பார்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். நான் ஆஃப்லைனில் வந்து இந்த காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணிடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.